ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோதுஸ் ஈஸி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து ஒரு சூப்பரான குழம்பு பார்க்க போகிறீங்க. கத்திரிக்காயும் மொச்சைக்கொட்டையும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இது கழி கூட சாத்து கூட, சிறுதானி சாத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் மோதுஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஹாஃப் கேஜி மொச்சைக்காய் எடுத்துகிட்டு தோலை உரித்து வச்சுருக்கேன். கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், பிதுக்க வேண்டாம். இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையானது சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி, உரித்து வச்ச மொச்சைக்கொட்டை, பூண்டு, கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மொச்சைக்கொட்டையை நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், இந்த சைஸ் வெங்காயத்தெல்லாம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு வந்துட்டு சின்னதாக இருக்கிறதுனால 15 பல் போட்டிருக்கேன். நீங்கள் 10 போட்டால் கூட, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 10 பல் கூட போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெங்காயம் பூண்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும், பருப்பெல்லாம் செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பெரிய சைஸாக இருந்ததுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன். இதை நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் கரைஞ்சி வதங்கணும், ரொம்ப வதங்க வேண்டாம், லேசாக கரைஞ்சால் போதும். அடுத்தது நான் வந்துட்டு ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஏறக்குறைய அரை கப் தேங்காய் வரும். இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு கிளறிக்குங்க. தேங்காய் வேணால் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வேணால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி போடுங்க. தேங்காயும் அப்படி தான் போடணும், இல்லைன்னா சாம்பார் பொடி கருகி போயிட்டு குழம்பு வந்து கசந்து போயிடும். இதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். நான் மொச்சைக்கொட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். அரைக்க வேண்டியது அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, நல்லெண்ணெய் தான் புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது நான் தாளிப்பு வடகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது இருந்தால் சேர்த்திக்கிங்க, இல்லைனாலும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்குங்க. கருவேப்பிலை கிள்ளி போட்டால் தான் மணமாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. 4 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்கு போட்டதுனால, அரைக்கிறதுக்கு போட்டதுனால நான் பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன சைஸில் ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கலனா காரல் அடித்து போயிடும், குழம்பு டேஸ்ட் வராது. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்துட்டு ஊற வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்துட்டு வேக வச்ச மொச்சையை சேர்த்திக்கலாம். இதுவும் ஒரு செகண்ட் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மசால் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். அதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசால் பேஸ்ட் இப்போ சேர்த்திக்கிறோம். ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லேசாக சூடாகிற வரலும் விடலாம். ஒரு 1/2 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா
சூடேறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லிட்டு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விடலாம், 1 or 2 minutes விடுங்க. கத்திரிக்காய் வந்துட்டு வேகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். திரும்ப இன்னொரு 250 ml அளவுக்கு அந்த மிக்சி கழுவின தண்ணியை வந்து விட்டுக்கிறேன். ஏறக்குறைய 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கத்திரிக்காய் நல்லா வேக விடலாம். ஏன்னா மொச்சைக்கொட்டை வெந்துருச்சு, கத்திரிக்காய் மட்டும்தான் நமக்கு வேகலை. கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லாவே வெந்துருச்சு, கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அடுத்தது ஒரு 250 ml அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுக்கலாம். காய் வெந்த பின்னாடி தான் புளி தண்ணி விடணும், இல்லைனா வந்துட்டு காய் வேகாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சதுனால சீக்கிரம் கொதி வந்துருச்சு. எடுத்துகிட்டு நல்லா அடி பிடிக்காமல் இருக்கிறது கிளறி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes வந்துட்டு நீங்கள் விடலாம். இப்போ நான் சிம்மில் போட்டிருக்கேன், எனக்கு 2 minutes ஆச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 2 minutes நான் விடுறேன். இந்த குழம்பு வந்துட்டு களி கூட சாப்பிட்றதுக்கும், சிறுதானிய சாத்து கூட சாப்பிட்றதுக்கும், சாத்து கூட சாப்பிட்றதுக்கும், இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் மொச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த சட்டியிலே வச்சோம்னா சட்டியில் இருக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கும், அப்புறம் அடங்கிடும். அதனால் கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே வேகட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. பாருங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இனிமேல் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்து மகிழலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.